மனசுல சக்தி, சிவா மனசுல சக்தி, கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து சிவா சக்தி ரெண்டு பேரும் மீண்டும் இணையறதை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இப்ப பாட்டி கதாபாத்திரம் தான் இதுக்கு இடைஞ்சலா இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சக்திக்கு தெரியாம நகர்த்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் கதையோட நகர்வு போயிட்டு இருக்கு. இப்ப இன்னைக்கான எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா, பாட்டி வந்து அந்த சிக்கல்ல மாட்டினதை சிவா வந்து காப்பாத்தி விடுவாரு. அதை பார்த்த சக்தி நெகிழ்ச்சியோட சிவா அடிவாங்கினதுக்காக மருந்தெல்லாம் போட்டுடுவாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல சீக்வன்ஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அந்த மாதிரி வந்து ரெண்டு பேருக்கு இடையில ஒரு அன்னோன்யம் கொஞ்சம் அப்படியே துளிர் விட ஆரம்பிச்சிருக்கு. இதன் அடிப்படையில அடுத்த எபிசோடு எப்படி நகர்வு போகலாம் அப்படிங்கிறத நம்மளோட பார்வையில ஒரு குட்டி பிரமுவா இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம். அடுத்த எபிசோடு வந்து பாத்தீங்கன்னா, சிவாவுக்கு வந்து சக்தி மருந்து போட்டு விட்டதுக்கு அப்புறம் சிவா வந்து எமோஷனலா பேசுறாரு. பேசும்போது வந்து சக்தி அதை நினைச்சு ஃபீல் பண்றாங்க. அதுக்கடுத்து வந்து சக்தி வந்து தனியா உட்காந்து யோசிக்கிறாங்க இந்த மாதிரி சிவா கூட நடந்த சம்பவங்கள், ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்த ஒரு சம்பவத்தை நினைச்சு பாக்குறாங்க. இந்த டயத்துல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பாட்டி வந்து போன் பண்றாங்க. பாட்டி போன் எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து நான் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போனது பண்ணையாருக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சொல்றப்ப சொல்லுவாங்க, எனக்கும் தெரியும், நானும் வந்து பார்த்தேன், இந்த மாதிரி பண்ணையாருக்கு வந்து தெரிஞ்சிருச்சு, அவர் ஆள் அனுப்புறாருன்னே நான் வேகமா வந்து பார்த்தேன், கடைசி வந்து சிவா வந்து உங்களை காப்பாத்தினதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னோன்னே, அவன் சிவா வரலைன்னா கூட நான் வந்து அங்கேயே இருந்து இது பண்ணியிருப்பேன், சிவா வந்ததுனால வந்து நான் காப்பாற்றப்படலை அப்படின்னு சொல்லிட்டு சிவாக்கு ஆப்போசிட்டா வந்து இவங்க பேசுவாங்க. ஏன்னா சிவாவை பத்தி அவங்க லைட்டா பாட்டிக்கிட்ட புகழ்ந்து பேச ஆரம்பிக்கிறனால அதை டீக்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டு பாட்டி வந்து பேசுவாங்க. பேசுறப்ப அப்படிலாம் நீ நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை பாட்டி, சிவா சிவா உண்மையிலே கொஞ்சம் நல்லவன் தான், ஆனா அவன் சில தப்பு பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து கொஞ்சம் இங்கிட்டு இல்லாம அங்கிட்டு இல்லாம சக்தி பேசுனதை பார்த்துட்டு பாட்டி வந்து கொஞ்சம் ஷாக் ஆயிடுவாங்க. என்ன சக்தி மறந்துட்டியா, உங்க அப்பா அம்மாவை கொன்னது சிவாதான் அப்படிங்கிறத மறந்துட்டியா அப்படிங்கிற கேட்டோன்னே, பாட்டி அதுக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, நான் அதை மறக்கவும் மாட்டேன் மன்னிக்கவும் மாட்டேன், அது என் வாழ்நாள் முழுவதும் எனக்குள்ள அது ஒரு வடுவாவே இருக்கும், நான் சிவாவை அந்த விஷயத்துல மன்னிக்கவே மாட்டேன், ஆனா இப்ப அவன் நமக்கு உதவி பண்ணதை நம்ம கண்டிப்பா நன்றியோட தான் பார்க்கணும் பாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப, இப்படியே அவனை பத்தி யோசிச்சு கொஞ்சம் கொஞ்சமா உன்னை மயக்கி அவன் பக்கம் இழுக்கிறதுக்கு தான் அவன் வந்திருக்கான், அவன் ஒன்றும் தியாகம் பண்ணணும்ட்டு பண்ணல, உன்கிட்டையும் என்கிட்டயும் நல்ல பேர் வாங்குறக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு, அப்படி இருந்தா கூட எனக்காக அவன் அடி வாங்கினான் இல்லை அப்படின்ட்டு சிவாக்காக சக்தி வந்து ஒரு ஆர்குமெண்ட்லேயே போறப்ப பாட்டி கொஞ்சம் காண்டாகும், சக்தி நீ போன வேலையை முடிச்சுட்டு சீக்கிரவா, சிவாவை பத்தி பேசுறது இதெல்லாம் வந்து நிறுத்திக்க அப்படிங்கிற மாதிரி கோபமா வந்து சொல்லுவாங்க. பாட்டி நான் அதுக்காக சொல்ல, இந்த மாதிரி வந்து நமக்கு உதவி பண்ணியிருக்கான் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நான் வந்து சொன்னேன், எனக்கு அந்த மாதிரி ஒன்றும் தப்பு இல்லை, நான் என்றைக்கும் நீங்கள் சொல்கிறது தான் கேட்பேன், நான் உங்களோட பேத்தி தான் அப்படிம்பாங்க. சொன்னதுக்கப்புறம் வந்து ஃபோனை கட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே பாட்டி யோசிப்பாங்க, என்ன இது சிவாவை அங்கே கொண்டு போய் விட்டது நம்ம பண்ண தப்பாச்சு போது, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சக்தி அவன் பக்கம் போயிட்டுருக்காளே என்ன பண்ணுறது, இப்போ ஒன்று நினச்சா இன்னொன்று அடிஷ்னலாக போகுது அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே சிவஞானம் வந்து செம்ம காண்டில் வந்து சிவாவை பார்த்தோன்னே, என்ன காயெல்லாம் எப்படி இருக்கு, இதெல்லாம் உனக்கு விழுந்து அடி எதுக்கு தெரியுமா, நீ தப்பு பண்ணதுக்காக, ஒரு கிழவியை பார்த்துக்க முடியல ஆ, ஓ இனிமேலாவது நான் சொல்கிற வேலையை ஒழுங்காக பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்கிறப்ப சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. மாருதி பார்த்துட்டு என்னென்ன இப்படி ஆகி போச்சு என்னென்ன இது அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நடந்ததெல்லாம் சொன்னோடனே மாருதி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவார். ஃபீல் பண்ணிட்டு என்ன இது நம்ம வேறு மாதிரி கூட இது பண்ணலாம், என்ன ஏன்னா இப்படி நம்ம இது பண்ணிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு எதுக்குண்ணே, நீங்கள் கஷ்டப்படுறதுனால பார்க்க முடியல அப்படின்னு மாருதி சொல்கிறப்ப, சக்திக்காக நான் எதனால தாங்கிக்குவேன் அப்படின்னு சொல்கிறத சக்தி வந்து அப்படி கேட்பாங்க. சக்தியை பற்றி அவர் உயர்வாகவும் சக்தி மேலே வச்சிருக்கிற பாசத்தையும் மாறுதிக்கிட்ட பேசுகிறப்ப, இது அண்ணி புரிஞ்சிக்கவே மாட்டாங்களே, அண்ணி புரிஞ்சிருந்தா அந்த பிரச்சனையே கிடையாது அப்படின்ட்டு மாறுதி கோபமாக சொல்வார். நிச்சயமாக ஒரு நாள் புரிஞ்சுக்குவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு சிவா சொல்வார். இதோட எபிசோட் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்மளோட கணிப்பு. என்னன்னா சக்தி வந்து சிவா மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அஃபெக்ஷன் வருது. பாட்டிக்கிட்ட பேசும்போது பாட்டி கூட பாட்டிக்கு சாதகமாகவும் இல்லாமல் சிவாக்கு சாதகமா இல்லாம ஒரு கான்வர்சேஷன் போகலாம் அப்படிங்கிறது நம்மளோட கருத்து. என்ன நடக்குது அப்படிங்கிறத ஒருத்தர் இருந்து பார்ப்போம், மீண்டும் சந்திப்போம்.